ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் தோட்டத்தில் ஒரு வயலில் எங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் நாங்கள் கொஞ்சம் விதைச்சிருக்கோம். அதில் ரொம்பவே ஈஸியாக வளரக்கூடிய ரெண்டு காய் வெரைட்டியை தான் நாம் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறோம். அது என்னென்னா பூசணிக்காயும் சொரக்காயும். இது எங்கள் தென்னை மர தோப்புங்கிறதுனால ரெண்டு தென்னை மரத்துக்கு நடுவில் இருக்க அந்த ஸ்பேஸில் வந்து விதைகளை நாங்கள் நட்டிருந்தோம். அதோடய கொடியை வந்து நாங்கள் வந்து தரையிலேயே தான் வந்து படுற மாதிரி வச்சுருந்தோம். இதுக்குன்னு எதுவும் செப்பரேட்டாக பந்தல்லாம் போடலை. நீங்கள் பந்தல் போடுறதுக்கும் நீங்கள் தரையில் படுற விடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா தரையில் அந்த கொடிகள்லாம் படர்ந்துச்சு அப்படின்னா அதோடய காய் வந்து நல்லா இன்னும் பெருசாகவே வந்து கம்பேரிட்டிவ்லி நீங்கள் வந்து பந்தல் போடுறத காட்டிலும் கீழே படர்ந்துச்சுன்னா நல்லா பெருசாகவே வந்து அது இதாகும், வளரும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பூசணிக்காய்க்கு வந்து ரெண்டு பூ பூக்கும். ஒன்று வந்து மேல் ஃப்ளாருமாங்க, இன்னொன்று வந்து ஃபீமேல் ஃப்ளாருமாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மேல் ஃப்ளார். ஏன் அப்படின்னா இதில் வந்து அதுக்கு எம்ப்ரியோ வந்து அதோடய பாட்டமில் இருக்காது. ஸோ இது ஜஸ்ட் வெறும் பூவாக மட்டும்தான் மலரும், எல்லோ கலர் பூவாக மலர்ந்துடும். இப்போ இதுவே ஃபீமேல் ஃப்ளாராக இருந்துச்சு அப்படின்னா அதோடய பாட்டமில் அதோடய எம்ப்ரியோ இருக்கும். இது வந்து இப்போ பெரிய அந்த பூசணிக்காயாக அந்த கீழே இருக்கிறது வந்து வளரும். ஸோ இதை வந்து ஃபீமேல் ஃப்ளார்னு சொல்லுவோம். பாருங்கள், அதோடய பாட்டமில் குட்டி பூசணிக்காய் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் பெருசாகும். இது பெருசாச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மலர்ந்த பூ வந்து கொஞ்ச நாளில் வந்து வாடி கீழே விழுந்துடும். இது அந்த அதோடய எம்ப்ரியோ வந்து டெவலப் ஆகி நம்மளுக்கு பூசணிக்காயாக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து இதுதான், இப்படி தான் ஃபீமேல் ஃப்ளவர் வந்து இருக்கும். ஸோ கீழே பாட்டமில் வந்து அந்த பூசணிக்காயோட எம்ப்ரியோ, மேலே வந்து அந்த ஃப்ளாரும் இருக்கும். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலாக. இது நம்ம எல்லாம் படிச்சிருப்போம், பட் எத்தனை பேர் நேரில் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. ஸோ அதான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இதுதான் இந்த மாதிரி ஒரு பெரிய பூசணிக்காயாக டெவலப் ஆகும். அதோட பாட்டமில் அதோட பூ வந்து வாடி கீழே விழுந்துடும். இப்போ அந்த பூசணிக்காய் வந்து நல்லா பெருசாகி இந்த மாதிரி எல்லோ கலரில் வந்துச்சுன்னா இதை நம்ம வந்து அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. இதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து எங்கள் ஃபென்சிங் மேலே அதுவாக படர்ந்துருச்சு இந்த கொடி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சொரக்காயும் அதே மாதிரி தான். சொரக்காய் செடியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெரைட்டியாக பூ பூக்கும். ஒன்று வந்து மேல் ஃப்ளார், இன்னொன்று வந்து ஃபீமேல் ஃப்ளார். ஆஸ் யூஷுவல் எப்பயுமே ஃபீமேல் ஃப்ளார்ல தான் வந்து அந்த எம்ப்ரியோ இருக்கும், அதுதான் டெவலப் ஆகி நம்மளுக்கு வந்து சொரக்காயாக கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து ஃபீமேல் ஃப்ளார் இந்த இடத்துல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதோட பாட்டமில் எம்ப்ரியோ இருக்கும். இதுதான் குட்டி சொரக்காயாக இருக்குது பாருங்கள். இது வந்து மேல் ஃப்ளார். ஸோ ஜஸ்ட் பூவா ஒரு ஒயிட் கலர் பூவா தான் பூக்கும். இதுவும் அதே மாதிரி தான் மேல் ஃப்ளார். இது சயின்ஸ் ப்ராஜெக்ட் பண்ற குட்டி பசங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க லைவா இந்த வீடியோ காட்டலாம், மேல் ஃப்ளார் ஃபீமேல் ஃப்ளார் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இதில் நல்லாவே நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இந்த சொரக்காய் பார்த்தீங்கன்னா சொரக்காயும் வந்து நீங்கள் கொடியாக நாங்கள் கீழே தான் படர விட்டுருக்கோம், பந்தல்லாம் எதுவும் போடலை. ஸோ பந்தல் போடாமல் கீழே படர விட்டால் தான் அது நல்லா பெருசாக ஆகும். நீங்கள் இது முத்துறதுக்கு முன்னாடியே வந்து இந்த சொரக்காயெல்லாம் கட் பண்ணிடணும். நீங்கள் ஒரு நாள் கவனிக்கல விட்டுட்டீங்க, ஒரு 2-3 டேஸ் ஆயிடுச்சுன்னா இது வந்து முத்திடும். ஸோ இது வந்து இப்போ நாங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னு சொல்லலாம். இது எல்லாமே நாங்கள் நாட்டு சொரக்காய் தான் போடுவோம், நாங்கள் ஹைப்ரிட் வெரைட்டிஸ் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். நிறைய பூ பூத்துருக்கு, நிறைய சொரக்காய் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.